الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وبعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم إنما يرحم الله من عباده الرحمة كما قال عليه الصلاة والسلام على وتر الله لنا
நிகரற்ற அன்புடனுமாகிய வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எம்பெருமானார் ஹஸ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், மேலும் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உடல், உயிர், பொருள் என்று அனைத்தையுமே அர்ப்பணம் செய்த நல்லோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், சாலிகங்கள் மீதும், மேலும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் மனைவர்கள் மீதும், மேலும் இந்த ஆன்லைன் புரோகிராமை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, உலகத்தில் எந்தெந்த மூலையிலிருந்து இதையெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்கள் மீதும், உலகத்தில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. கணித்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையினால் பலவிதமான எதிர்ப்புகளுக்கு மத்தியில், பலவிதமான மறைமுகமான வெளிரங்கமான பல பிரச்சனைகளுக்கு மத்தியில், அல்லாஹ் அவனுடைய ரசூலுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையினால், சில்சிலாவுடைய ஷேக்மாருடைய துவா பரக்கத்தினால் இசிமாவுடைய இரண்டாவது நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கணித்துக்குரியவர்களே, நான் ஓதன குர்ஆன் ஆயத்திலே அல்லாஹு தஆலா ஒரு சம்பவத்தை அவன் குறிப்பிடுகின்றான். நான் இந்த முழு உலகத்தை படைத்து இதில் இருக்கக்கூடிய சூரியன், சந்திரன் எல்லா படைப்புகளையும் நான் படைத்தேன். படைத்த பின்பு என்னுடைய ஜலாலியத்தென்று சொல்லப்படக்கூடிய அந்த வெளிச்சத்தை, அந்த அமானிதத்தை நான் வானத்திரத்திலே நான் கேட்டேன். அந்த வானம் அந்த பொறுப்பை ஏற்பதற்கு பின்வாங்கியது. அதற்கு பின்பு நான் படைத்த பூமியை பார்த்து நான் கேட்டேன். அந்த பூமியும் அந்த என்னுடைய வெளிச்சத்தை, என்னுடைய அமானிதத்தை வாங்குவதற்கு அந்த பூமியும் மறுத்துவிட்டது. வல் ஜிபால், பூமியை உறுதியாக்குவதற்காக வேண்டி அங்கங்கு நான் மலைகளை படைத்தேன். அந்த மலைகளிடத்திலும் நான் என்னுடைய அமானிதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று நான் கேட்டேன். ஆனால் அந்த எல்லா படைப்புகளும் மறுத்துவிட்டது. அஸ்வகன மின்ஹா, அதிலிருந்து அவைகள் பின்வாங்கியது. ஹமலகல் இன்சான், மனிதன்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான். சொல்லி பின்பு அல்லாஹாலா சொல்கின்றான், இன்னஹு கான தலூமன் ஜஹூலா, அந்த மனிதன் மிகப்பெரிய ஒரு வழிகேட்டிலும் மிகப்பெரிய ஒரு அறியாமைத்தனத்திலும் அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். பொறுப்பு வேண்டுமா என்று அல்லாஹ் எல்லா படைப்பினங்களிடத்திலும் அல்லாஹ் கேட்டான். ஆனால் எல்லா படைப்பினங்களும் பின்வாங்கியது, மனிதன் மட்டும் அதை ஏற்றுக்கொண்டான் என்று அல்லாஹ் சொல்லி, இன்னஹு கான லலூமன் ஜஹூரா, அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அறியாமைத்தனத்திலே அவன் இருக்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். இந்த குர்ஆனுடைய ஆயத்திற்கு அதிகமானவர்கள், அதிகமான முஃபஸ்ஸிரீன்கள் அல்லாஹுடைய அவனுடைய வேதமான குர்ஆனை அவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் உண்மையான விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு சராசரி ஒரு யஹூதியோ, ஒரு காஃபிரோ அல்லது ஒரு கிறிஸ்டியனோ அவர்கள் அந்த குர்ஆனை மரணம் செய்யலாம். நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ மாற்று மதத்தில் உள்ளவர்கள் அந்த குர்ஆன் ஷரீஃபை அவர்கள் மரணம் செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் ரசூலை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. கணித்துக்குரியவர்களே, இதிலே இருக்கக்கூடிய உண்மையான ஒரு தாத்வீரியம் என்னவென்று சொன்னால், அல்லாஹு தாலா நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கினான் என்று சொன்னால், அதனுடைய ஹர்ஃபுகளையும் அதனுடைய எழுத்துக்களையோ அதனுடைய ஜபர்சேரையோ அல்லாஹு தாலா நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது இறக்கவில்லை. மாறாக தன்னுடைய ஜலாலியத்தென்று சொல்லப்படக்கூடிய அந்த வெளிச்சத்தை அல்லாஹு தாலா நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கல்பிலே அல்லாஹ் இறக்கினான். அதனால்தான் ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கின்ற போது, நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
என்னுடைய மடியிலே அவர்கள் படுத்து இருப்பார்கள். அந்த நேரத்தில், வகி வரக்கூடிய நேரத்தில், அந்த வகியுடைய அந்த கனத்தின் காரணமாக, அந்த வெளிச்சத்தின் காரணமாக என்னுடைய தொடை வலி தாங்க முடியாமல் நான் இருப்பேன் என்று சொல்வார்கள். காரணம், நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் இருந்து 63வது வயது வரை அவர்களுக்கு வந்த எல்லா வகையும் அந்த குர்ஆனுடைய அந்த வெளிச்சம், அந்த ரப்புல் ஆலமீனுடைய முழு ஜலாலியத்தை அல்லாஹு தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கல்பிலே அல்லாஹ் இறக்கினான். அதனால்தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த காலத்தில் குர்ஆன் என்பது 30 ஜுஸ்வாக இல்லை, 114 சூராக்களாக இல்லை. நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் இருக்கின்றதே, குர்ஆனை திறந்தவுடன் அலிஃப் லாம் மீம் ஜாலிக்கல் கிதாப் என்ற ஒரு ஆயத்து இருக்கின்றதே, இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இல்லை. கடைசியாக குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற ஒரு சூரா இருக்கின்றது, அவ்வாறு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் இல்லை. நாம் ஓதக்கூடிய இந்த குர்ஆனுடைய அமைப்பு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லக்கூடிய காலத்தில் முழு ஜுஸ்வாகவும் 114 சூராக்களாகவும் அது இல்லை, மாறாக தனித்தனி ஆயத்துக்களாகத்தான் இருந்தது. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த முழு குர்ஆனை அவர்கள் வந்து சேர்த்தார்கள். எனவே வஹமலஹல் இன்சான், மனிதன் அதை ஏற்றுக்கொண்டான் என்பதின் நோக்கம், எப்போது மனிதனுக்கு அந்த குர்ஆனுடைய அந்த வெளிச்சத்தின் பொறுப்பை அல்லாஹு தஆலா எப்போது கொடுக்க நாடினானோ அப்போதுதான் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ரூஹை கொடுத்தான். இதே அந்த மலை அந்த பொறுப்பை ஏற்றிருந்து சொன்னால், அந்த குர்ஆனுடைய வெளிச்சத்தை வாங்குவதற்கு அந்த ரூஹை அல்லாஹ் மலைக்கு கொடுத்திருப்பான், இல்லை என்று சொன்னால் அந்த பூமிக்கு கொடுத்திருப்பான், இல்லை என்று சொன்னால் வானத்துக்கு கொடுத்திருப்பான். அதனால்தான் இன்று வரை குர்ஆன் அல்லாஹுடையதா அல்லது அவனுடைய படைப்பா என்ற சர்ச்சை இன்றைய காலகட்டத்திலும் இருக்கின்றது. ஆனால் அஹ்லே சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்னவென்று சொன்னால், குர்ஆன் என்பது படைப்பல்ல, மாறாக கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய அந்த பேச்சு. அப்ப அல்லாஹுடைய அந்த பேச்சு என்பது அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் இந்த மனிதனுடைய, மனிதன் அதை வாங்குவதற்கு அவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் இந்த உடம்பு அந்த வெளிச்சத்தை வாங்காது, மாறாக இந்த உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ரூஹ், அந்த ஆன்மாவின் மூலமாக மட்டும்தான் அந்த வெளிச்சத்தை வாங்க முடியும். அதனால்தான் அல்லாஹு தஆலா வநஃபஸ்து மிர் ரூஹி, என்னுடைய அந்த ஆன்மா, என்னுடைய அந்த வெளிச்சத்தை இந்த மனிதனுக்கு நான் ஊதினேன். அவ்வாறு நான் கொடுத்தால்தான் என்னுடைய அந்த பொறுப்பை, என்னுடைய அமானிதத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹு தஆலா மிக சூசகமாக இந்த ஆயத்தை சொல்கின்றான். சொல்லி அதற்கடுத்து அல்லாஹ் சொல்கின்றான், முனாஃபிகீன். ஒரு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரிலே எத்தனையோ முனாஃபிகுகள் இருந்தார்கள். ஆனால் அந்த மஜ்லிஸிலே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த குர்ஆனுடைய அந்த ஜலாலியத் அவர்களுடைய அந்த கல்பிலே இறங்கும். இந்த நேரத்தில் அந்த முனாஃபிகுகளுக்கு அந்த தௌஃபிக் என்பது கிடைக்காது, முனாஃபிக்கான பெண்களுக்கு அந்த தௌஃபிக் என்பது கிடையாது. மாற்று மதத்தில் உள்ளவர்களும் அதிலே இருந்தார்கள், அவர்களுக்கும் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்காது. இன்றைய காலகட்டத்தில் யகூதிகளிடத்திலே மிக உன்னதமான ஆன்மாவின் பயிற்சி செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். எந்த அளவென்று சொன்னால், அவர்கள் வானத்துடைய கதவு வரை அவர்களுடைய அந்த ஆன்மா செல்லும். அந்த அளவு பயிற்சி உள்ள சில பலமான நபர்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த வானத்தை தாண்டி அவர்களால் செல்ல முடியாது. வானத்தை தாண்டி அவர்கள் செல்வதாக இருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடத்தில் வேணும். ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா கரீமுல்லாஹ், மூசாவை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனால்தான் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய இன்றைய காலகட்டத்தில் மூசா நபியாக இருந்தாலும் அவர் என்னுடைய மார்க்கத்தை தான் அவர் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். கணித்துக்குரியவர்களே, அந்த நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த தர்பாரிலே முனாஃபிக்குகளுடைய கல்விலே அந்த வெளிச்சம் செல்லவில்லை, முஷ்ரிக்குகளுடைய அந்த கல்விலே அந்த வெளிச்சம் செல்லவில்லை. எனவே இந்த மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்பது ரூஹுக்கு தான், இந்த உடம்புக்கு அது கிடையாது. எனவே தான் 1400 வருடங்களாக அந்த ரூஹை பலப்படுத்துவதிலே அந்த இறைநேசர்கள் இருந்தார்கள்.
சராசரியாக ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு சைத்தானுடைய பிரச்சனையோ அல்லது அவனுக்கு ஏதேனும் ஒரு செய்வனை கோளாறோ இருந்தது என்று சொன்னால் ஒரு சராசரி மனிதன் குர்ஆன் ஷரீஃபை ஓதுவான், ஆனால் அதில் எந்த விதமான பயன் தராது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய காலத்திலே ஒரு மனிதர் ஒரு பிரச்சனைக்காக வேண்டி அவர்களை சந்திக்க வருகின்றார்கள். அந்த நேரத்தில் அவர்களுடைய முரீத் அவர்கள் அவர்களிடத்திலே உங்களை சந்திக்க ஒரு நபர் வருகிறார் என்று சொன்னவுடன் தண்ணியை கொடுத்து ஹஸரத் ஒரு பிரச்சனை இருக்கின்றது தாங்கள் அந்த தண்ணீரை ஓதித்தார்கள் என்று சொன்னவுடன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அதிலே ஓதுகின்றார்கள். ஓதி கொடுத்தவுடன் அந்த மனிதனுடைய நோய் ஷிஃபாவாகின்றது. உடனே அந்த முரீத் கேட்கின்றார், ஹசரத் அவர்களே தாங்கள் என்ன ஓதினீர்கள் என்று. அப்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் முஅஃபிதத்தைன், இந்த சூராக்களை தான் நான் ஓதினேன். சில நாட்கள் கழித்து இன்னொரு நபர் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சந்திக்க வருகின்றார். அந்த நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மஜ்லிஸிலே இல்லை. உடனே அந்த முரீத் அவர்கள் இமாம் தன்னுடைய உஸ்தாத் சொன்ன அந்த சூராவை அவர்கள் ஓதி கொடுக்கின்றார்கள். அந்த மனிதருக்கு ஷிஃபா ஏற்படவில்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஃபர் முடித்தவர்கள் வருகின்றார்கள். வந்த பின்பு அந்த முரீத் ஹஸரத் அவர்களே தாங்கள் என்ன சூரா சொன்னீர்களோ அதே சூராவை தான் நான் ஓதினேன், ஆனால் அந்த மனிதருக்கு ஷிஃபா ஏற்படவில்லையே என்று. அப்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஓதின சூராவும் நான் ஓதின சூராவும் ஒன்றுதான், ஆனால் ஓதக்கூடிய நாவு என்பது வேறு. உங்களுடைய நாவின் தன்மை வேற, என்னுடைய நாவுடைய தன்மை வேற என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆனுடைய அந்த ரூஹ், அந்த வெளிச்சம் எப்போது இந்த ரூஹ் பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கொள்கின்றதோ அப்போதுதான் அந்த ஆயத்துக்கும் வெளிச்சம் இருக்கின்றது. எனவே இந்த ஹர்ஃபுகளுக்கோ அதனுடைய ஜபர் சேருக்கோ எந்த விதமான ஒரு வெளிச்சம் என்பதை விட அந்த குர்ஆனுடைய அந்த உண்மையான ஜலாலியத் வெளிச்சம் என்பது அந்த ரூஹுக்கு தான். எனவே தான் இந்த வழிமுறைகளை, இந்த ரூஹை நாம் பலப்படுத்த வேண்டும், இந்த ரூஹை நாம் சஃபர் செய்ய வேண்டும், இந்த ரூஹை பலவிதமான முராக்காபாவிலே நாம் நம்மை தயார்படுத்த வேண்டும் என்று நாம் சொல்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான், அவள் மூமினா, யார் அந்த சுமைகளை தாங்கினார்களோ, யார் அந்த பொறுப்புகளை தாங்கினார்களோ, அவர்களுக்கு எப்படிப்பட்ட ரூஹுடைய பலம் இருந்தாலும் அவர்கள் தன்னை மிக சாதா சீதாவாக அவர்கள் தன்னை நினைப்பார்கள். அந்த சாக்கடையில இருக்கக்கூடிய அந்த ஈயை விட, சாக்கடையில இருக்கக்கூடிய அந்த கொசுவை விட தன்னை கேவலமாக நினைக்கக்கூடிய அந்த தன்மை அவர்களுடைய கல்வியில இருக்கும். இதன் காரணமாக அவர்கள் தௌபா செய்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஒரு தடவை பக்தாதை சேர்ந்த ஒரு நபர் காபத்துல்லாவை தவாஃப் செய்கின்றார். தவாஃப் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த காபத்துல்லாவிலே ஒரு மனிதர் காபத்துல்லாவுடைய துணியை பிடித்து அழுது அவர் துவா செய்கின்றார். எந்த அளவு அவர் துவா செய்கிறார் என்று சொன்னால், யா அல்லாஹ், நான் செய்த பாவத்தை மன்னித்து விடு, அந்த பாவத்தை நீ மன்னிக்கவில்லை என்று சொன்னால் எனக்கு எந்த இடத்திலும் எனக்கு ஒரு விமோச்சனம் கிடையாது, எனவே என்னை நீ மன்னித்து விடியாதா என்று அழுது புலம்பி அவர் அந்த காபத்துல்லாவுடைய திரையை பிடித்து துவா செய்கின்றார். அழுது அழுது அவர் மயக்கமுற்ற நிலையிலே அவர் அந்த காபாவிலே அவர் கிடக்கின்றார். வருகின்ற மனிதர்கள், போகின்ற மனிதர்கள் எல்லாம் அந்த மனிதரை மிதித்து கடந்து கொண்டே செல்கின்றார்கள். பொதுவாகவே காபத்துல்லாவுடைய ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னால், யாரேனும் ஒரு மனிதர் அங்கு மயங்கி விழுந்தால் யாரும் அந்த மனிதரை எழுப்ப மாட்டார்கள். காரணம், நாம் மிதித்து செல்கின்ற நேரத்தில் அந்த மனிதருக்கு ஷிஃபா கிடைக்கும் என்பது அரபிகளுடைய ஒரு வளமை. அந்த அடிப்படையிலே எல்லா மனிதர்களும் அந்த மனிதரை மிதித்துக் கொண்டே செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் பகதாதை சார்ந்த அந்த மனிதர், யார் இந்த மனிதர், இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவியா, எந்த மனிதர்களும் செய்யாத ஒரு பாவத்தை அந்த மனிதர் செய்து விட்டார் என்று அந்த பகதாதை சேர்ந்த அந்த மனிதர் மயங்கி விழுந்த அந்த மனிதரை எடுத்து அவருடைய முகத்தை பார்த்தால் ஹஸரத் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களாக இருக்கின்றார்கள். உலக வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கியவர்கள் ஹஸரத் முஹியத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி. எந்த அளவு என்று சொன்னால், நம்முடைய சில்சிலாவுடைய பாணி ஹசரத்தின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்றார்கள், மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துள்ளார் என்று சொன்னால்,
அவர்கள் நினைத்தால் கபரில் இருந்து மனிதராக அவர்கள் வரக்கூடிய அளவு அல்லாஹ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அல்லாஹ் கொடுத்துள்ளான். காரணம், அந்த அளவு அவர்கள் முஜாஹதா செய்து தன்னை அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்று அஸ்ஸத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். கணித்துக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் தன்னை அல்லாஹுடைய அந்த தர்பாரிலே, அந்த காபத்துல்லாவிலே, அவர் தௌபாவுடைய நிலைமையிலே அவர் மயங்கி கிடைக்கின்றார். ஏன் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ரூஹுடைய பலமுள்ளவர்களிடத்திலே, அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர்களிடத்திலே அந்த தௌபாவுடைய அந்த தன்மை இருக்கும். ரஹீமா, அல்லாஹ் அவர்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றார். இதனால்தான் பெருங்கொண்ட உலமாக்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முஅத்தா என்ற ஒரு கிதாப் அவர்கள் எழுதினார்கள். அந்த கிதாப் அவர்கள் எழுதிய பின்பு ஒவ்வொரு இரவும் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் கனவிலே பார்த்தார்கள். அவர்கள் கனவிலே பார்க்காத நாளே கிடையாது. காரணம், அந்த முஅத்தா என்ற கிதாப் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரிலே அது கபூலாகிவிட்டது. அப்படிப்பட்ட மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் அழுகின்றார்கள், அழுது சொல்கின்றார்கள், நான் எத்தனையோ தீர்ப்புகளை நான் வழங்கியுள்ளேன், என்னுடைய வாழ்நாளிலே நான் தீர்ப்புகளை வழங்காமல் இருந்திருக்கலாமே, கியாமத்துடைய நாளிலே அல்லாஹ் எதை அடிப்படையாக வைத்து அந்த தீர்ப்பை நீ வழங்கினா என்று கேட்டால் நான் என்ன செய்வது என்று அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் அவர்கள் புலம்பினார். ஒவ்வொரு இறைநேசர்களும், ரூஹரே பலமான ஒவ்வொரு இறைநேசர்களும் மௌத்துடைய நேரத்தில் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது. அல்லாஹ் என்னை கபூல் செய்வானா என்று தெரியவில்லை. ஏதேனும் ஒரு குறையை வைத்து, ஏதேனும் ஒரு குற்றத்தை வைத்து அல்லாஹ் என்னை பிடித்து விடுவானோ என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த ரூஹுடைய அந்த பலம், அந்த ரூஹுடைய அந்த வெளிச்சம் அவர்களிடத்திலே இருந்ததன் காரணமாக அல்லாஹு தஆலா அவர்களை இந்த உலகத்திலும் அல்லாஹ் அவர்களை சிறப்பாக்கினார். கபருக்கு போன பின்பும் கபரில் இருந்தும் அல்லாஹ் அவர்களை கொண்டு எத்தனையோ வேலைகளை அல்லாஹ் வாங்கி கொண்டுள்ளான். ஹஸரத் முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த ஜமான், அவர்களுடைய அந்த காலத்திலே ஏதோ ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு முரீதுக்கு சக்கராத்துடைய வேதனை வருகின்றது. பொதுவாகவே ஷைத்தானுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், உலகத்தில் யார் எந்த விஷயத்தில் திறமை உள்ளவர்களாக இருக்கின்றார்களோ, மாஹிராக இருக்கின்றார்களோ, அந்த திறமையை வைத்து ஷைத்தான் மௌத்துடைய நேரத்தில் அவருடைய ஈமானை வாங்குவதற்கு அவன் முயற்சி செய்வான். இது பொதுவாகவே ஷைத்தானுடைய ஒரு தன்மை. ஒரு மனிதனிடத்திலே இல்மு இருக்கிறது என்று சொன்னால் அந்த இல்மை வைத்து அந்த மனிதனுடைய ஈமானை பிடுங்குவதற்கு அந்த ஷைத்தான் பார்ப்பான். மஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு சூஃபி அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தான் அவர்களை வாதிட கூப்பிடுகின்றான். எவ்வாறு கூப்பிடுகின்றான்? இறைவன் ஒருவன் அல்ல, இறைவன் அல்ல, இறைவன் பலது என்று அவன் அதற்குரிய ஆதாரங்களை அவன் வைக்கின்றான். இந்த நேரத்தில் அந்த ஆலிம், அந்த சூஃபிக்கு அவரும் தனக்கு தெரிந்த எல்லா விதமான ஆதாரங்களையும் அவர் காண்பிக்கின்றார். எந்த அளவு என்று சொன்னால் 99 ஆதாரங்களை அவர் காண்பிக்கின்றார். 99 ஆதாரங்களையும் ஷைத்தான் அதற்கு அவன் மாற்று கருத்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றான். ஏனால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய இல்மு யார் என்று சொன்னால் ஷைத்தான் தான். காரணம், மலக்குகளுக்கே அவன் உஸ்தாதாக இருந்தவன். இந்த நேரத்தில் முஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வுது செய்வதற்காக வேண்டி லுஹாவுடைய அந்த நடு உச்சி நேரத்தில் அவர்கள் ஹவுஸிலே அவர்கள் வுது செய்கின்றார்கள். அவ்வாறு வுது செய்யக்கூடிய அந்த நேரத்தில் அவர்கள் அந்த தண்ணியை அள்ளுகின்றார்கள். அந்த தண்ணீரை தன்னுடைய முறியதும் அந்த ஷைத்தானுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய அந்த உரையாடல் அவர்களுக்கு தண்ணீரிலே தெரிகின்றது. இதே இந்த சம்பவம் ஒரு 15-20 வருடத்துக்கு முன்பு நாம் சொன்னோம் என்று சொன்னால் மக்கள் கேட்பார்கள், அது எப்படி, எங்கேயோ இருக்கக்கூடிய முறியதுடைய விஷயம் எப்படி இவர்களுக்கு தெரியும் என்று. இன்றைய காலகட்டத்தில் மிக டெக்னாலஜியான போன்கள் வந்துவிட்டது. லைவிலேயே நாம் பேசுகின்றோம். கடல் கலந்து இருக்கக்கூடிய மக்களிடத்தை நாம் லைவிலேயே நாம் சந்தித்து என்ன சாப்பிட்டாய், அந்த சாப்பாடை எனக்கும் கொஞ்சம் காணி அப்படிங்கிறோம். என்ன ட்ரெஸ் நீங்க போட்டிருக்கீங்க, அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் எனக்கு காணிங்க. சில நேரத்தில் ரொம்ப சில பேர் ஃபாரின்ல இருப்பாங்க, நம்முடைய சொந்த ஊர்ல அவங்களுடைய தகப்பனாரோ தாயாரோ சக்கராத்துடைய காலத்தில் இருப்பாங்க. லாக்டவுன் வர முடியாத ஒரு சூழ்நிலை,
அந்த நேரத்தில் சொல்லுவாங்க, சரி நீங்க போனை லைவ்ல போடுங்க, நான் கொஞ்சம் அவங்களை வந்து பார்க்கணும். அப்ப இன்றைய காலத்தில் அதெல்லாம் சாத்தியமாகும். ஆனா அன்றைய காலகட்டத்தில் அது எப்படிங்க? அது தண்ணியில் அவர் பார்த்தாரு. ஒரு மனிதன் ரூஹை பலப்படுத்தினான் என்று சொன்னால் அவனிடத்தில் மிகப்பெரிய டெக்னாலஜி அல்லாஹாலா கொடுக்கின்றான். உடனே மஹிதீன் அப்துல்காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அந்த தண்ணியை ஓங்கி அடித்து சொல்கின்றார்கள், துல் என்னுடைய முரீதே நீங்கள் சொல்லுங்கள், ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் எந்த விதமான ஒரு தேவையற்றவன், லம் எலிது, அவன் யாரையும் அவன் பெறவும் இல்லை, வலம் ஜூலத், அவன் யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை என்ற அந்த ஆயத்தை சொல்கின்றார். கணித்திற்குரியவர்களே, 99 ஆதாரத்தை அந்த முரீது காண்பிக்கின்றார் ஷைத்தானிடத்தில். ஆனால் ஷைத்தான் அந்த 99 ஆதாரத்துக்கும் அவன் பதில் சொல்கின்றான். ஆனால் இந்த 100 உண்மையான அந்த ரூஹுடைய பலமான அந்த குர்ஆனுடைய அந்த வெளிச்சத்தை மஹியுத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய முரீதிடத்திலே காண்பித்தவுடன் அந்த வெளிச்சத்தை அவனால் தாங்க முடியாமல் அங்கிருந்து அவன் விரண்டோடி சென்று விடுகின்றான். அவன் சென்ற அடுத்த நேரத்தில் மலக்கல் மௌத்தவர்கள் வருகின்றார்கள். அந்த சூஃபி அந்த முரீதுடைய அந்த மௌத் நல்ல விதமாக அமைகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வெளிச்சம், இந்த வெளிச்சத்தை தான் அல்லாஹு தஆலா கியாமத்திலே கேட்பான், நான் உங்களிடத்திலே என்னுடைய ரூஹை நான் அழகாக கொடுத்தேனே, அதனுடைய அந்த அமானிதம் எங்கே என்று கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தஆலா இந்த மனிதனை பார்த்து கேட்பான். நாம் நம்முடைய உடம்பை நாம் அழகுபடுத்துகின்றோம், அந்த உடம்பை ஷைனிங் பண்ணுகிறோம், அதற்கு எத்தனையோ கிரீம்களை நாம் போடுகின்றோம், கண்ணுக்கு எத்தனையோ லேசர் பவர்களை நாம் உண்டாக்குகின்றோம், உடம்பை பலப்படுத்துவதற்காக வேண்டி ஜிம்முக்கு நாம் செல்கின்றோம், சில நேரத்தில் ஹிஜாமா செய்கின்றோம், எவ்வளவு பல விஷயங்களை நாம் செய்கின்றோம். ஆனால் இந்த உடம்பை பற்றி அல்லாஹ் கியாமத்திலே கேட்க மாட்டான். மாறாக என்னுடைய ரூஹை உங்களுக்கு நான் கொடுத்தேனே, அந்த அமானிதம் எங்கே என்று அல்லாஹு தஆலா கியாமத்திலே கேட்பான். அதனால்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற நேரத்தில் வகான லலூமன் ஜஹூலா, அவர்கள் ஒரு அறியாமை தனக்கரை அவர்கள் ஆகிவிட்டார்கள். மூசா நபி அவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், என்னை நான் காண்பிப்பதற்கு முன்பு என்னுடைய அந்த வெளிச்சம் லேசர், அந்த லேசரில் ஒரு சின்ன ஒரு வெளிச்சத்தை இந்த தூர்சினா மலையை நான் காண்பிக்கின்றேன் என்று. அந்த தூர்சினா மலையிலே அந்த லேசருடைய ஒரு சின்ன ஒரு ஒரு டாட், அந்த வெளிச்சம் அந்த மலையில் பட்டவுடன் அந்த மலை சுக்குநூறாக ஆகிவிட்டது. காரணம், அந்த வெளிச்சத்தை சுமக்கக்கூடிய அந்த தன்மை இந்த ரூஹை தவிர வேற எந்த ஒரு பொருளுக்கும் அந்த கெப்பாசிட்டி கிடையாது. அதனால்தான் முழு படைப்பும் இந்த மனிதனுக்கு கட்டுப்படுகின்றான். கணித்திற்குரியவரை, அப்படிப்பட்ட அந்த ரூஹை நாம் பலப்படுத்துவதற்குரிய ஒரு முறைதான் இந்த சில்சிலா நக்ஷபந்தியா வைசியா. சில இடங்களிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உங்கள் உடம்பை நாங்கள் ஸ்லிம்மாக வைக்கின்றோம், உங்களுடைய எல்லா விதமான உடம்பு ரீதியான பிரச்சனைகளை நாங்கள் பிசியோதெரபி மூலமாக நாம் சரி செய்கின்றோம் என்று உடம்புக்கென்று தனித்தனி டாக்டர்கள் இருக்கின்றார்கள், கண்ணுக்கென்று தனி ஒரு சீஃப், காதுக்கென்று தனி சீஃப். இவ்வாறு ஒவ்வொரு உடம்புடைய ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் ஒவ்வொரு விதவிதமான டாக்டர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ரூஹுக்கு உள்ள ஒரே ஒரு டாக்டர் சூஃபியா என்று சொல்லப்படக்கூடிய டேனேசர்களுடைய அந்த வழிமுறைகளை மட்டும்தான் அது இருக்கும். எனவே தான் இந்த வழிமுறைகளே ரூஹை பலப்படுத்துவதற்காக வேண்டி நாம் கல்வி ஜிக்கர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஜிக்கரை நாம் செய்து முராக்கபா என்ற அடிப்படையில் நம்முடைய ரூஹை நாம் சஃபர் செய்கின்றோம். அதிகமான நபர்களுக்கு முராக்கபா என்ன என்று இதுவரை தெரியவில்லை. கணித்திற்குரியவர்களே, முராக்கபா என்றால் என்ன? சுலூக், சஃபர் செய்வது என்றால் என்ன? இந்த முராக்கபாவுடைய ஆரம்ப உஸ்தாத், ஆரம்ப ஷேக் யார்? கணித்திற்குரியவர்களே, நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது அவர்கள் மியராஜுக்கு சென்றார்களோ
அந்த மேராஜிக்கு சென்று சுலூக்குடைய முராக்கபாவுடைய அந்த சஃபரை ஆரம்பித்து வைத்தவர்கள் நான் என்ற சுலைகரி சொல்லந்தா அலை செல்லும் அவர்கள். அவர்கள் மேராஜிக்கு சென்றார்கள். எல்லா சம்பவங்களையும் அவர்கள் பார்த்தார்கள். முராக்கபா என்றால் என்ன? ஒரு முராக்கபா இருக்கின்றது, ஃபனாஃபில்லா குல்லு மன் அலைஹா ஃபான் வயபுகா வஜுஹு ரப்பிக ஜுல் ஜலாலி வல் இக்ராம். கணித்துக்குரியவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய எழுதுகோலை வைத்து அவன் எழுதி அதை அவன் பரிபூர்ணப்படுத்தி விட்டான். கியாமத்திலே என்ன நடக்கும், உலகம் எவ்வாறு அழியும் என்ற ஒவ்வொரு சம்பவத்தையும் அல்லாஹு தஆலா அதை எழுதி ஜஃபல் கலம் ஹதீஸ் ஷரீஃபிலே வந்துள்ளது. அந்த பேனாவுடைய அந்த மை காய்ந்து விட்டது. ஆக கியாமத் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் உலகத்தில் என்ன நடக்கும் என்ற ஒரு விஷயத்தையும் அல்லாஹு தஆலா படைத்து விட்டான். அதே போல் சொர்க்கம், அதையும் அல்லாஹ் படைத்து விட்டான். நரகம், அதையும் அல்லாஹ் படைத்து விட்டான். இதுதான் நம்முடைய அஹ்லே சுன்னத்துல் ஜமாத்துடைய அகீதா. இன்னும் சில பேர் சொல்கின்றார்கள், அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் அந்த நரகத்தை படைப்பான், அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் சொர்க்கத்தை படைப்பான் என்று. அல்லாஹ் அந்த நேரத்தில் படைப்பதாக இருந்தாலும் அவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் எல்லா வஸ்துக்களையும் அவன் படைத்து விட்டான். அதனால்தான் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நரகத்தில் நான் இந்த மனிதனை நான் பார்த்தேன், மேராஜிக்கு நான் செல்லக்கூடிய நேரத்தில் இந்த மனிதனுக்கு வேதனை செய்யப்பட்டது, நான் ஏன் என்று கேட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்குரிய விளக்கத்தை அவர்கள் சொன்னார்கள் என்று. நான் சொர்க்கத்திலே ஒரு மனிதருடைய ஓசையை நான் கேட்டேன், அது ஹஸ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதனுடைய காரணம் நான் கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் சதா நேரமும் அவர்கள் ஒசுவுடன் இருந்தார்கள், எனவே அவர்களை நான் சொர்க்கத்திலே கண்டேன் என்று நாயகம் ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் படைத்து முடித்து விட்டான். அந்த படைத்து முடித்த அந்த இடத்திற்கு இந்த ரூஹ் சஃபர் செய்யும். கியாமத்துடைய நாளிலே உலகம் என்ன நிலைமையிலே இருக்கும்? அல்லாஹ் தனது திருமறையை சொல்லக்கூடிய நேரத்தில் வானம் பொடிந்து கீழே விழும், பூமி அப்படியே தலை குப்புற அந்த பூமி இருக்கும், கடல் தண்ணி முழு உலகத்திலே சென்றுவிடும். இந்த கியாமத்துடைய இந்த சம்பவம் நடக்கின்ற நேரத்தில் நாம் கபரிலே இருப்போம். இந்த நேரத்தில் இந்த நிலைமையிலே நாம் இருந்தால் நம்முடைய ரூஹ் எவ்வாறு அல்லாஹ்வுடைய சிந்தனையிலே இருக்கும் என்ற எண்ணத்தில் அந்த இடத்திற்கு அல்லாஹ் ஏற்கனவே படைத்து வைத்த அந்த மகாமுக்கு இந்த ரூஹை சஃபர் செய்வதுதான் மகாமாத். அதே போல் காபத்துல்லா இருக்கின்றது. காபத்துல்லாவுக்கு நாம் செல்கின்றோம். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிக்கு செல்கின்ற நேரத்தில் முதலில் அவர்கள் எங்கு சென்றார்கள்? காபத்துல்லாவுக்கு சென்றார்கள். காரணம், இந்த சில்சிலாவிலே இந்த 1400 வருடங்களிலே இந்த மகாம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சுலூக்கை நமக்கு ஆரம்பித்து வைத்தவர்கள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் ஆரம்பித்து வைத்து விட்டு அதை அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை பின்பற்றினார்கள். அடுத்து வரக்கூடிய தாபியின்கள், தபா தாபியங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய காலகட்டத்திலும் அது வந்து கொண்டிருக்கின்றது. அதனால்தான் நாம் எந்த ஒரு மிகப்பெரிய மகாமாத்துகளுக்கு நாம் போனாலும், ஒரு மனிதர் குத்துபாக இருக்கின்றார், ஒரு மனிதர் அபுதாலாக இருக்கின்றார், அவர் எவ்வளவு பெரிய மகாம் உள்ளவராக இருந்தாலும் அவர் கடைசியாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரிலே, மஸ்ஜித் நபவி என்ற தர்பாரிலே அவர் கடைசியாக சென்று அந்த சஃபிலே அவர் தலைகுனிந்து அவர் உட்கார்ந்து அங்கு அவர் தரூஸ் ஷரீஃப் ஓதி அவருடைய ரூஹை அவர் உட்கார வைக்க வேண்டும். இதுதான் மனாசிலுடைய சுலூக்குடைய ஆக கடைசி. ஒரு மனிதர் ஹஜ்ஜி செய்கின்றார், அவர் ஹஜ் செய்து அவர் எல்லா விதமான காரியங்களையும் செய்கின்றார், சஃபா மருவாக்கு செய்கின்றார், தவாப் செய்கின்றார், எல்லா விதமான காரியமும் செய்கின்றார். ஆனால் அவர் கடைசியாக அவர் மதீனாவுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹஜ், அந்த மனிதருக்கு ஹஜ் என்பது கபூல் ஆகாது என்று சொன்னார்கள். எவ்வாறு ஒரு மனிதன் இந்த உலகத்திலே அவன் ஹஜ்ஜை செய்து அவன் கடைசியாக மஸ்ஜித் நபவிக்கு அவன் செல்லவில்லை என்றால் அவனுடைய ஹஜ் கபூலாகாதோ, அதே மாதிரி நாம் இந்த உலகத்தில் ரூஹை நாம் சஃபர் செய்து எவ்வளவு பெரிய மகாமுக்கு நாம் சென்றாலும் கடைசியாக மஸ்ஜித் நபவி என்று சொல்லப்படக்கூடிய நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாருக்கு நாம் சென்று அங்கு உட்கார்ந்தால்தான் இந்த ரூஹ் பரிபூர்ணமடையும்.
இந்த சூஃபியத்துடைய முக்கம்மலியத் அதனுடைய பரிபூர்ணம் அதில்தான் ஏற்படும். எனவே மகாம் என்பது அல்லாஹ் ஏற்கனவே படைத்து வைத்த அந்த இடத்திற்கு நம்முடைய ரூஹை நம்முடைய ஷேக்குடைய அந்த துணையை கொண்டு நாம் சஃபர் செய்கின்றோம். நம்முடைய ஷேக் அவர்களுடைய ஷேகை கொண்டு அவர்கள் சஃபர் செய்கின்றார்கள். பொதுவாகவே புகாரி ஓதி தரக்கூடிய உஸ்தாத் அவர்கள் கடைசியாக ஒரு சனது தருவார். அந்த சனதிலே என்னுடைய நான் உங்களிடத்திலே இந்த புகாரியை நான் கற்றுக் கொடுத்தேன் என்ற ஒரு ஆதாரத்துடைய சனது அவர் நமக்கு தருவார். அவருடைய நம்ம அந்த புகாரி ஓதி தரக்கூடிய உஸ்தாத் அவருடைய உஸ்தாதிடத்திலே அந்த புகாரியை அவர் கற்றுக் கொடுப்பார். இவ்வாறு சென்று 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 கடைசியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த பேர் வரும். அதே போல் சுலூக்குடைய உஸ்தாத் நாயகம் சுலுக்கரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுலூக்கை நமக்கு தயார்படுத்தி அதை ஓபன் பண்ணி கொடுத்தவர்கள் நாயகம் சுலுக்கரி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் இந்த சில்சிலா ஒவ்வொரு ஷேக்மார்களிடத்திலேயே சென்று 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 கடைசியாக ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்திலே செல்கின்றது. அவர்களிடத்திலிருந்து நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சென்று அந்த மகாமாத் என்பது கம்ப்ளீட் ஆகின்றது. எனவே தான் ஒவ்வொரு ஜிக்ருக்கு பின்பும் அந்த 13 ஷேக்மாருடைய பெயரை நாம் ஓத வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. நாம் ஏன் அந்த பெயரை ஓத வேண்டும்? ஒரு மனிதரிடத்திலே ரூஹிலே அந்த வெளிச்சம் இருந்தது என்று சொன்னால், எப்படி மஹியுதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹுடைய காலத்திலே ஒரு மனிதர் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கின்ற நேரத்தில் அவர் தன்னுடைய இடத்திலிருந்து தன்னுடைய மாணவரை தன்னுடைய முரீதை அவர் காப்பாற்றினாரோ, அதே போல் ஒவ்வொரு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலும் ஒவ்வொரு மக்ரிபுடைய நேரத்திலும் இந்த மனிதர் தன்னுடைய உஸ்தாத் தன்னுடைய ஷேக்குடைய பெயரை அவர் சொல்ல 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 அந்த ஷேக் அந்த இறைநேசர் அந்த மசாரில் இருந்து தன்னுடைய முடிவை அவர் பார்ப்பார். இவ்வாறு கடைசியாக இந்த சனத் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பார் வரை செல்கின்ற நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலாஹி பி ஹுர்மத் ஹஸ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னவுடன் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் மீது அவருடைய அந்த நிகா அந்த பார்வை ஏற்படும். இப்படியே ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு நாளும் அந்த மனிதன் இந்த ஜிக்ரை தொடர்ந்து செஞ்சு 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 வருடங்கள் ஓடும், பல வருடங்கள் ஓடி கடைசியாக அந்த மௌத்துடைய அந்த சக்கராத்துடைய அந்த நேரம் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் தந்த ஷேக்குடைய அந்த பார்வை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய ஷேக்கை அழைத்த அந்த நாவு அந்த கல்பு அந்த சக்கராத்துடைய நேரத்தில் கஷ்டப்படக்கூடிய நேரத்தில் நாயகன் சுரிக்கம் சொல்லதாலே சிலத்துடைய தர்பாரிலிருந்து பதில் வரும், இந்த மனிதர் என்னுடைய தர்பாரை சார்ந்தவர், எனவே இவருடைய ரூஹை நீங்கள் கைப்பற்றும் போது மிருதுவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று மலக்கல் மௌத்திடத்திலே உத்தரவு வரும். அந்த மனிதரை கபரிலே அடக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நூரை முஹம்மதியாவுடைய வெளிச்சம் அந்த ரூஹிலே இருக்கும். எந்த ஒரு பொறுப்பை அல்லாஹு தாலா அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் ஒப்படைத்தானோ அந்த பொறுப்பு அந்த மனிதனுடைய அந்த ரூஹரை பிரகாசித்துக் கொண்டிருக்கும். அந்த மலக்கல் அந்த முன்கர் நக்கீர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 3 கேள்விகள் கேட்பார்கள். அதிலே உள்ள முக்கியமான கேள்வி மன் ஹாதர் ரஜுல், இந்த மனிதர் யார் என்று. அந்த நேரத்தில் முன்கர் நக்கீர் அவர்களுடைய அந்த இடத்திலே ஒரு துணியால் ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த துணியை அவர்கள் அகற்றுவார்கள். அகற்றுகின்ற அந்த நேரத்தில் மஸ்ஜித் நபவியிலே நாயகம் ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு தடவையும் நம்முடைய தர்பாருக்கு வரக்கூடிய அந்த மனிதர் இன்று வரவில்லையே என்று அங்கு விசாரிக்கப்படக்கூடிய நேரத்தில் யார் ரசூலல்லாஹ் அந்த மனிதருடைய ரூஹை கபரிலே கேள்வி கணக்குக்காக வேண்டி வைக்கப்பட்டுள்ளது என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் சொல்கின்ற நேரத்தில் நாயகம் ரசூலி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலக்குகளை பார்த்து சொல்வார்கள், இவர்களுடைய கேள்வியை நீங்கள் லேசாக கேட்டு உடனே இவரை என்னுடைய தர்பாருக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்கள் என்று. இதுதான் இந்த சூஃபிகளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இதுதான் அவருடைய ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். எனவே தான் நாம் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கின்றோம், உங்களுடைய மகாம்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜிக்ர் செய்யக்கூடிய நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது அல்லது ஃபஜருடைய நெருக்கமான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால், நீங்கள் அத்துடன் உங்களுடைய ஜிக்ரை முடித்து நீங்கள் துவா ஓதி முடித்த பின்பு நீங்கள் பகல் நேரத்திலே நீங்கள் ஏதேனும் அமைதியாக இருக்கின்ற ஒரு துஹருடைய நேரமாக இருக்கின்றது, ஒரு அசருடைய நேரமாக இருக்கின்றது, பள்ளிக்கு செல்கின்றீர்கள், அங்கே காம சொல்வதற்கு சிறிது நேரம் இருக்கின்றது, இந்த நேரத்தில் நீங்கள் ஜிக்ர் செய்யாமல் வெறும் முராக்கபா மட்டும் நீங்கள் செய்யுங்கள், உங்களுடைய ரூஹ் அந்த இடத்தை நோக்கி அது சஃபர் செய்யும். வண்டியிலே பெட்ரோல் முழுவதுமாக நாம் போட்டுவிட்டோம். நாம் எப்போது நிற்கின்றோமோ அப்போதெல்லாம் நம்முடைய வண்டியை எங்கு வேண்டுமானாலும் நாம் எடுத்து செல்லலாம்.
அதே போல் ஏழு லத்தீஃபாக்களுடைய வெளிச்சம் பரிபூர்ணமாகிவிட்டது. ஏழு லத்தீஃபாக்களுடைய வெளிச்சத்தை நாம் தஹஜ்ஜத்திலே நாம் பரிபூர்ணமாக்கிவிட்டோம் என்று சொன்னால், நாம் பகலுடைய நேரத்தில் சிக்கரை செய்யாமல் வெறும் முராக்கபாவை மட்டும் நாம் செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய ரூ சஃபர் செய்து கொண்டே இருக்கும். எனவே கணீச்சர்க்குரியவர்களே, இந்த இஜ்திமாவுடைய மெயின் நோக்கமே என்னவென்று சொன்னால், நம்முடைய ரூஹை நாம் வளப்படுத்த வேண்டும். இந்த ரூஹை கண்டுதான் யகூதிகளும், இந்த ரூஹை கண்டுதான் மிகப்பெரிய வல்லரசு நாடுகளும் வைந்தது. கடைசியாக அவர்கள் ஒரு ஃபார்முலாவை கொண்டு வந்தார்கள், சூஃபியாக்கள் கபர் வணங்கிகள் என்று. சூஃபியாக்கள் கபர் வணங்கிகள் என்று சொன்னால் மக்கள் யாரும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சூஃபியாக்கள் கபரை வணங்கக்கூடியவர்கள் அல்ல. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எவ்வாறு ஒரு மனிதன் உயிருடன் இருக்கின்ற நேரத்தில் அந்த மனிதனை கொண்டு என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கின்றதோ, அதே அந்த பலன் அந்த மனிதர் கபருக்கு சென்ற பின்பும் அந்த மனிதர் மூலமாக நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது என்று சொன்னால், அவர்தான் சூஃபி, அவர்தான் இறைநேசர் என்று இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். இந்த உலகத்தில் சூரியன் இருந்தால்தான் பகல் இருக்கும், சந்திரன் இருந்தால்தான் இரவு இருக்கும். ஆனால் கபர் என்பது அப்படி அல்ல, ஒரே நிலைமை. நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை அவர்கள் இருக்கக்கூடிய மக்களிடத்திலே தன்னுடைய அற்புதத்தை காண்பிப்பதற்காக வேண்டி அவர்கள் சந்திரனை அவர்கள் பிறந்தார்கள். அவர்கள் அந்த சந்திரனை பிறந்த ஒரே ஒரு காரணத்தினால் தான், இன்றும் விண்வெளி வீரர்களால் சந்திரனுக்கு மட்டும்தான் செல்ல முடியுமே தவிர சூரியனுக்கோ மற்ற கோள்களுக்கோ அவர்கள் செல்ல முடியாது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியனையும் அவர்கள் இரண்டாக பிளந்தார்கள் என்று சொன்னால் அந்த சூரியனுக்குள்ளும் அவர்களால் செல்ல முடியும். எனவே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த நேரடி பார்வை, அந்த நேரடி தொடர்பு நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ரூஹை நாம் பலப்படுத்துவது மிக அவசியமாக இருக்கின்றது. அந்த ரூஹை மட்டும் நாம் பலப்படுத்துவது அவசியம் என்பதாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் சில தன்மைகள் நம் இடத்திலே மாற வேண்டும். இதை பற்றி இறைநேசர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில், ஒரு மனிதன் இந்த வழிமுறையிலே அவன் சஃபர் செய்யக்கூடிய நேரத்தில் அவன் தஹஜ்ஜத் தொழுகிறான், ஜிக்ர் செய்கின்றான், எல்லா அமல்களையும் செய்கின்றான். ஆனால் அவனுடைய அந்த கேரக்ட் பில்டிங் என்பது அவனிடத்திலே மாறவில்லை என்று சொன்னார். முனாஃபிகுகள் நாயகம் ரசூலுல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரில் தான் இருந்தார்கள், வஹி இறங்குவதையும் அவர்கள் பார்த்தார்கள். இருந்தாலும் அவருடைய கல்விலே அந்த வெளிச்சம் செல்லவில்லை. அதே போல் நம்முடைய அந்த எண்ணங்கள், அதாவது சில்சிலாவை விட்டு அதிகமான நபர்கள் போவதற்குரிய ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், எல்லா அமல்களும் அவர்களிடத்தில் இருந்தாலும் அந்த கேரட் பில்டிங் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய அந்த நடைமுறைகள் அவர்களிடத்திலே இல்லை. அதை நாம் மாற்றினோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லா, அந்த இஸ்திகாமத்துக்குரிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படும். இதை பற்றி சூஃபியாக்கள் விளக்கம் சொல்கின்ற அந்த நேரத்தில், இந்த வழிமுறையிலே நாம் சஃபர் செய்யக்கூடிய நேரத்தில் எல்லா மனிதர்களுக்கும் நாம் கொடுக்க வேண்டிய அந்த கண்ணியத்தையே நாம் கொடுக்க வேண்டும். அந்த மனிதன் காஃபிராக இருக்கட்டும், ரோட்டிலே செல்லக்கூடிய ஒரு மிஸ்கீனாக இருக்கட்டும், அல்லது அது ஒரு நாயாக இருக்கட்டும், அது எந்த படைப்பாக இருந்தாலும் அந்த மனிதருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கடமையை, அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். நாம் அந்த கண்ணியத்தை கொடுக்காமல் அந்த மனிதனை நாம் துச்சமாக நாம் நினைத்தோம் என்று சொன்னால், இந்த சுலூக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஞான பாதையில் ஒரு மனிதனால் சஃபர் செய்ய முடியாது. நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எல்லா சஹாபாக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மஜ்லிஸுக்கு வருகின்றார்கள். அவர்கள் உட்காருவதற்கு அந்த இடத்தில் இடம் இல்லை. நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், நபியுடைய தர்பாரிலே அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் தலை குனிந்து அவர்கள் உட்கார்ந்து விடுவார்கள். எந்த ஒரு பூமி அதிர்ச்சியே ஏற்பட்டாலும் அவர்களுக்கு தெரியாது. இந்த நேரத்தில் ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து நிற்கிறார்கள். இப்போது அவர்களுக்கு உட்காருவதற்கு ஒரு இடம் தர வேண்டும், என்ன செய்வது? உடனே நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நபியை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அல்லாஹ்வை நீங்கள் பார்க்க வேண்டுமா? அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றிய ஒரு நபரை நீங்கள் பார்க்க வேண்டுமா? இதோ இந்த அலியை நீங்கள் பாருங்கள் என்று சூசகமாக நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த சூசகத்தை ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளங்கிவிட்டார். விளங்கியவுடன் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் உட்கார்ந்த அந்த இருக்கையை கொஞ்சம்
சுருக்கி ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை உட்கார வைக்கின்றார். கணித்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் மஜ்லிஸுக்கு வருகின்றார் என்று சொன்னால் நாம் அந்த மனிதருக்குரிய அந்த கண்ணியத்தை, அந்த சிறப்பை நாம் தர வேண்டும். அவர் காஃபிராக இருக்கட்டும், அவர் மாற்று மதத்தில் உள்ளவராக இருக்கட்டும், அவர் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, கடைசியாக நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா யாரிஃபுல் ஃபதலு ஸுல் ஃபதலி லி அஹ்லில் ஃபதல், ஒரு கண்ணியம் உள்ளவர்களுக்கு தான் ஒரு கண்ணியத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய வீட்டுக்கு சென்றாலும் சரி, மற்ற மனிதர்களை நாம் சந்தித்தாலும் சரி, அவர்களுக்கு தரக்கூடிய அந்த கண்ணியத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களிடத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சியை நாம் கொஞ்சம் மிருதுவாக, அவர்களுக்கு நாம் கட்டப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படையை நாம் பேசக்கூடாது. கணித்துக்குரியவர்களே, ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள், இந்த வழிமுறை என்பது எல்லோரும் காதிமியங்கள் தான். இங்கு யாரும் ஹலீஃபாவும் கிடையாது, யாரும் ஷேஃபும் கிடையாது, யாரும் அமீரும் கிடையாது. ஷேக் நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஹலீஃபா சில்சிலாவுடைய ஷேக்குமாக தான். கணித்துக்குரியவர்களே, அதனால் மிருதுவாக நாம் பேசக்கூடிய ஒரு தன்மை வேண்டும். சில நேரங்களிலே மஜ்லிஸிலே சில முகங்களை நம்மால் பார்க்க முடிவதில்லை, காரணம் அவர் சில்சிலா விட்டு சென்று விட்டார் என்று. அதில் என்ன கரெக்ஷன், என்ன தவறு இருக்கிறது என்று சொன்னால் சில மனிதர்களுடைய கல்வி அவர்கள் மனவருத்தப்படுத்தி விடுகின்றார்கள். சூஃபியாக்கள் சொல்கின்றார்கள், இந்த வழிமுறையிலே யாருடைய மனசையும் நீங்கள் புண்படுத்த வைத்து விடாதீர்கள் என்று. ஒரு அன்சாரி சஹாபி ஒரு சஹாபியை இழுத்துக் கொண்டு வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்ன ஹாதா ரஜுலன் தஹல புஸ்தானி பிலா இதுனின் ஃபாகல, இந்த மனிதர் என்னுடைய தோட்டத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் நுழைந்து என்னுடைய பேரித்த பழத்தை அவர் சாப்பிட்டு விட்டார். இன்னஹு சாரிக், இவர் ஒரு திருடர் என்று அன்சாரி சஹாபி ஒரு சஹாபியை இழுத்துக்கொண்டு வந்து நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தர்பாரிலே சொல்கின்றார்கள். உடனே நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த மனிதருக்கு இதை பற்றி இந்த இல்ம் அவருக்கு தெரியாது, அதாவது நாம் அனுமதி இல்லாமல் சாப்பிடக்கூடாது என்ற விஷயம் அந்த மனிதருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாமே. அன்சாரி சஹாபியே, நீங்கள் அவருக்கு அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கலாமே, அல்லது ஒரு பசி அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம், அந்த பசியின் காரணமாக அவர் அந்த உங்களுடைய தோட்டத்தில் இருந்து அவர் சாப்பிட்டிருக்கலாம், உடனே அவரை நீங்கள் சாரிக் என்று சொல்லிவிட்டீர்களே, திருடர் என்று சொல்லிவிட்டீர்களே என்று நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு மனிதர் ஏதேனும் ஒரு தவறு செய்து விட்டால் உடனே நாம் அவரை முத்திரை குத்தி விடக்கூடாது. அதே போல் நாம் யாரையும் நாம் கண்ட்ரோல் பண்ணுவதோ, யாருடைய குறைகளை நாம் அலசி ஆராய்வதோ, யாரிடத்திலும் நாம் கடுமையாக நடப்பதோ, இந்த சுலூக்குகளை கண்டிப்பாக இதனை நம்மால் பயணம் செய்யவே முடியாது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த வழிமுறையிலே இஸ்லாஹு நஃப்ஸ், நம்மை நாம் சரி செய்ய வேண்டும். நாம் இருக்கக்கூடிய வீடு, நம்மை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள், அதிலே நாம் நம்மை சரி செய்ய வேண்டும். உதாரணமாக நாம் சாப்பிடுகின்றோம், சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தட்டை நாம் நம்முடைய வீட்டில் உள்ளவர்கள் தான் கழுவார்கள், அவர்கள் அந்த தட்டை கழுவ மறந்து விட்டார்கள். இந்த நேரத்தில் என்னுடைய மனைவிதான் அதை கழுவியாக வேண்டும் என்று அந்த தட்டை நாம் அப்படியே போட்டு விட்டோம் என்று சொன்னார். நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தட்டு நமக்காக வேண்டி பதுவா செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அந்த தட்டை நாம் கழுவது தப்பில்லையே. அப்பொழுது நாம் நம்மை சார்ந்து நாம் இருக்கக்கூடிய இடத்தை நாம் சுத்தமாக நாம் வைப்பது மிக ஒரு அவசியமாக இருக்கின்றது. இதைதான் சூஃபியாக்கள் சொல்கின்றார்கள், இஸ்லாஹு நஃப்ஸ், நாம் நம்மை முதலில் சரி செய்து கொள்ள வேண்டும். நாம் நம்மை முதலில் சரி செய்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த நூரே முஹம்மதியாவை வைத்து அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் இதாயத் கொடுப்பான் என்று. நம்முடைய கேரக்டர் சரியில்லை, நம்முடைய செயல்பாடு சரியில்லை, அவர்கள் வந்து அந்த செயலை செய்தால் போதும் என்று நாம் அசால்ட்டாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த சுலூக்கிலே நம்மால் சஃபர் செய்ய முடியாது. அதே போல் நாம் எந்த ஒரு பொருள் வாங்குவதாக நாம் இருந்தாலும், எங்கு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று சிலர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார்களோ, நமக்கு தெரிகின்றது இந்த கடையிலே சென்றால் இவன் ஒன்னா நம்பர், நம்முடைய முஸ்லிம்களை அழிக்கக்கூடிய துரோகியுடைய நண்பன் அவன்தான் என்று நமக்கு தெரிந்தது என்று சொன்னால், நாம் முடிந்தளவு அந்த கடைகளுக்கு சென்று நாம் ஏதேனும் பொருளை நாம் வாங்கினோம் என்று சொன்னால் நம்முடைய கல்வில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் குறைந்துவிடும். நாம் இந்த நேரத்தில் நம்முடைய இஸ்லாமிய
சகோதரருடைய கடையிலே சென்று நாம் நம்முடைய அந்த பொருளை வாங்கலாம். அவனுக்கு அந்த லாபம் சென்றது என்று சொன்னால் அவன் நம்மை தான் அவன் அளிப்பான் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு தெளிவு பிறந்து விட்டது என்று சொன்னால் நாம் முடிந்த அளவு அங்கு செல்லக்கூடாது. அதே போல் நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவு, அந்த உணவும் முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டியே இதனுடைய லாபத்தை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தது என்று சொன்னால் நாம் அறவே அதன் பக்கம் நாம் செல்லக்கூடாது. ஒரு இஸ்ரேலை சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணிக்கு ஈமானுடைய நசீப் கிடைக்கின்றது. அந்த பெண்மணி பேட்டி தருகின்றார், கொக்கோ கோலாவுடைய அந்த ஒவ்வொரு அதில் வரக்கூடிய ஒவ்வொரு லாபமும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி அந்த பணம் செல்கின்றது. நீங்கள் அந்த ஒரு கொக்கோ கோலாவை நீங்கள் வாங்கினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இஸ்ரேலிடத்திலே பலஸ்தீன் மக்களை அழிப்பதற்கு ஒரு குண்டை நீங்கள் வாங்கி கொடுத்ததற்கு சமம் என்று அந்த யகூதி பெண்மணி முஸ்லிமாக மாறிய பின்பு அதற்குரிய அந்த விளக்கத்தை சொல்கின்றார். நாம் சாப்பிடக்கூடிய அந்த உணவுடைய அந்த லாபம் ஒரு முஸ்லீமை அழிப்பதற்கு செல்கிறது என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக அதை நாம் அதை அறவே அதை நாம் அதிலிருந்து நீங்கியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் இதன் மூலமாகவும் நம்முடைய சுலூக்குடைய அந்த வெளிச்சம் குறைந்துவிடும். கடைசியாக நாயகம் ரசூலுக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்த ரப்பின் மீதும் நாம் முழுமையான அந்த முஹப்பத், என்னுடைய உடல், என்னுடைய உயிர், என்னுடைய மனைவி மக்கள், என்னுடைய பெற்றோர்கள் அனைத்துமே விட நான் என்னுடைய நபியின் மீதுதான் நான் உண்மையான அன்பு வைத்துள்ளேன் என்ற அந்த முழு நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஏனென்றால் இந்த சுலூக்குடைய ஆரம்ப ஆசான், ஆரம்ப ஷேக், ஆரம்ப உஸ்தாத் நாயகம் ரசூலுக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மிகப்பெரிய ஒரு இறைநேசர் சொல்கின்றார், நீங்கள் உங்களுடைய சேகரத்திலே உங்களுடைய உடம்பை ஒரு மையத்தாக நீங்கள் ஆக்கினால்தான் உண்மையான அந்த சுலூக் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கின்றார். ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய ஒரு மனிதர் அந்த ஜனாசாவை எப்படி திருப்பினாலும் அந்த ஜனாசா எதுவும் சொல்லாது. காரணம், அந்த ஜனாசாவுடைய அந்த உடம்பிலே ரூஹ் இல்லை. அதே போல் இந்த வழிமுறையில இருக்கக்கூடிய அந்த சேஷமாகிடத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணிக்காத வரை இதிலே சுலூக்குடைய அந்த ஞான படித்தரத்தை நம்மால் அடைய முடியாது. ஒரு சஹாபின் நாயகம் ரசூலுக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே தொழுவதற்காக வேண்டிய அவர்கள் செல்கின்றார்கள். அப்பொழுது அந்த சஹாபி கேட்கின்றார், யா ரசூலல்லாஹ், எப்பொழுது கியாமத் வரும், எப்பொழுது உலக அழிவு வரும் என்று கேட்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு செல்லக்கூடிய அந்த அவசரத்திலே அந்த சஹாபியிடத்தில் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை. தொழுகை முடிந்த பின்பு அந்த சஹாபியை கூட்டு அழைத்து அவர் கேட்டார், யா சஹாபி, தோழரே, மா அஅததலி தாலிக், அந்த கியாமத்துக்காக வேண்டி நீங்கள் என்ன தயாரித்து வைத்துள்ளீர்கள்? கியாமத் எப்போது வரும் என்று நீங்கள் கேட்டீர்கள், அந்த கியாமத்திற்காக வேண்டி என்ன நீங்கள் தயாரித்து வைத்துள்ளீர்கள் என்று அந்த சஹாபியை பார்த்து நாயகம் ரசூலுக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த நேரத்தில் அந்த சஹாபி சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், மா அஅதது கபீர ஸலாத்தின் வ ஸௌமின், யா ரசூலல்லாஹ், நான் பெருசாக எந்த ஒரு நோன்பும் எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு அமல்களும் என்னிடத்தில் பெரிதாக இல்லை, ஆனால் உங்கள் மீது உள்ள அந்த முழுமையான அந்த முகப்பத் என்னிடத்தில் இருக்கிறது யா ரசூலல்லாஹ். அந்த ஒரு முகப்பத்தின் காரணமாக நான் நல்ல ஒரு நிலைமைக்கு நான் சென்று விடுவேன் என்று அந்த சஹாபி சொன்னவுடன் நாயகம் ரசூலுக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ மஅ மன் ஹப்ப, ஒரு மனிதன் யாரை பிரியம் கொள்கின்றானோ, யாரை நேசிக்கின்றானோ, அந்த மனிதனுடன் தான் அவன் இருப்பான், நீங்கள் என்னுடன் இருப்பீர்கள் என்று நாயகம் ரசூலுக்கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு பஷாரத் நற்செய்தி சொல்கின்றார்கள். எனவே இந்த வழிமுறை என்பது நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணிக்காமல், நபியுடைய தர்பாரிலே முழுமையாக நம்மை நாம் இழக்காமல் இந்த சுலூக்கிலே நாம் சஃபர் செய்ய முடியாது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இருக்கக்கூடிய இன்னும் இரண்டாவது நாள் இஸ்மாவுடைய அந்த பாதியிலே நாம் இருக்கின்றோம். இன்றும் ஒரு நாள் இருக்கின்றது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரூஹை நம்மால் எந்த அளவு பலப்படுத்த முடியுமோ அந்த அளவு அந்த ரூஹை நாம் பலப்படுத்தி நம்மளுடைய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள், மற்றவர்களிடத்திலே நடக்கக்கூடிய முறை, மற்றவர்களிடத்திலே பேசக்கூடிய முறை, இதை அனைத்திலும் ஒரு மாற்றத்தை நாம் உண்டாக்கினால்தான்
கடைசி வரை நாம் செல்ல முடியும். இந்த வழிமுறையில் உள்ள எல்லா இறைநேசர்களையும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் மீது என்ன சொன்னாலும் அவர்கள் எதற்குமே அவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். எனவே அல்லாஹு தஆலா நம்மை கடைசி வரை இந்த வழிமுறையில இருந்து நான் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துவா என்னவென்று சொன்னால், யா அல்லாஹ், இந்த வழிமுறையிலே நான் கடைசி வரை இதிலே நான் இஸ்திகாமத்தாக இருந்து இந்த வழிமுறையிலேயே என்னுடைய ரூஹ் சென்று விட வேண்டும். நான் இந்த சில்சிலாவை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்று சொன்னால் இப்போதே என்னை நீ மரணித்துவிடு. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. அல்லாஹ் ரசூலுடைய தொடர்பும் ரூஹுடைய பலமும் சுலூக்குடைய சஃபரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை விட நாம் கபருக்கு பேசாம நாம் சென்று விடலாம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எத்தனையோ வருடங்கள் சென்று விட்டது. நம்முடைய ஷேக்குடைய கூட நாம் இருந்த காலங்களெல்லாம் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப எல்லாம் ஒரு கனவாக இருக்கின்றது. நாம் திரும்பி பார்த்தோம் என்று சொன்னால் எல்லாம் ஒரு கனவாக இருக்கின்றது. முன்பு பார்த்தோம் என்று சொன்னால் ஹசரத்துடைய மசார் தான் நமக்கு தெரிகின்றது. இன்னும் சில காலங்கள் ஆகிவிட்டது என்று சொன்னால் நம்முடைய மசாரும் ஒரு இடத்தில் இருக்கும். இதுதான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்முடைய இந்த ரூஹையை நாம் பலப்படுத்தி இந்த வெளிச்சத்தை நாம் முழு மனிதர்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். நாம் ஒரு மனிதனிடத்திலே நாம் பேசுகின்றோம், ஒரு சிறு விஷயத்தை பற்றி நாம் டிஸ்கஷன் செய்கிறோம் என்று சொன்னால் இந்த சில்சிலாவை பற்றி, இந்த வெளிச்சத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கள். ஒரு வியாபார விஷயமாக ஒரு நண்பரை நீங்கள் சந்திக்கின்றீர்கள், இந்த மாதிரியான ஒரு ரூஹுடைய ஒரு தொடர்பு இருக்கிறதுக்கு நீங்களும் இந்த சிக்கரை செய்து பாருங்கள். சொல்வது தப்பு இல்லையே. இந்த சில்சிலாவுக்காக நாம் சஃபர் தான் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. நாம் மனிதர்களிடத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சையிலேயே சில்சிலாவுடைய தபிலீகை கொண்டு வாருங்கள். நாம் ஒரு நாளைக்கு நாம் 10 நபரை நாம் சந்திக்கிறோம் என்று சொன்னால் 10 நபரிடத்திலே அந்த சில்சிலாவை பற்றி பேசுங்கள். நாம் பேசக்கூடிய அந்த ஒரு நபர் வருங்காலத்தில் ஒரு குத்துபாக வரலாம், அவர் ஒரு கௌசாக பெறலாம், அவருடைய அந்த பொருட்டை கொண்டு நம்முடைய கபர் வெளிச்சமாகலாம். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நாம் அனைவரும் இந்த சில்சிலாவிலே ஒரு ஹாதிம் என்ற அடிப்படையில் மற்றவர்களை நாம் கட்டாயப்படுத்துவதோ மற்றவர்களுக்கு ஆற்று போடுவதோ அவ்வாறெல்லாம் இல்லாமல் நாம் தலைகுனிந்து நாம் இருந்து அல்லாஹு தஆலா கடைசி வரை நம்மையும் நம்முடைய மனைவி மக்களையும் நம்முடைய சொந்த பந்தங்களையும் நம்முடைய மஹல்லாவிலையும் உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் மஸ்ஜித் நபியுடைய சஃபுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி. والفرقان المجيد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فأبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا. ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما. قال النبي صلى الله عليه وسلم انما يرحمهم الله ورحمه كما قال عليه الصلاه والسلام. اللہ تعالیٰ کا بہت بڑا مہربان ہے
ہمارے سلسلے کے دوسرے دن کا اجتماع ہو رہا ہے. اللہ کا سلامتی سب پر ہو اللہ کے بندے پر. یہ ہمارا اجتماع ہے جو ہے بہت بڑا سازشوں کے درمیان جو رکاوٹیں ہوتے ہیں ظاہری باطنی وہ رکاوٹیں کے بیچ میں اللہ تعالیٰ کی بڑا کرم و فضل سے ہمارا اجتماع منعقد ہو چکا ہے. اللہ تعالیٰ خدا کا شکر. اللہ تعالیٰ نے اس آیت کریمہ میں اللہ تعالیٰ نے فرماتا ہے انا عرضنا الامانۃ علی السماوات. میں نے ایک نور والا چیز کو سارے مخلوقات پر عرض کیا قبول کرنے کے لیے. آسمانوں کو بتایا اس امانت کو قبول کرو, وہ قبول کرنے سے پیچھے ہٹ گئے. زمینوں کو بلا کے یہ امانت کو عرض کیا, وہ بھی منع کیا. پہاڑوں کو بلایا یہ امانت کے بارے میں بتایا قبول کرو, پہاڑوں نے پیچھے ہٹ گیا. لیکن جو کمزور انسان ہے, انسان میرے یہ امانت کو میری امانت کو قبول کر دیا لیکن یہ امانت کے بارے میں یہ نور میں جس کو نور دینا چاہتا ہوں یہ امانت کی وجہ سے یہ امانت کو انسان قبول کر لیا, قبول کر لیا ہے لیکن انہ کانا لہو من جہولا. وہ اپنے آپ کو ظلم کر دیا اور جہالت میں اور بیٹھے. اللہ تعالی نے یہ قرآن شریف نازل کیا ہے, یہ خالی حروف نہیں حرکت نہیں, یہ حرکت کا حروف کا نام نہیں. اللہ پاک اس کے اور یہ دوسرا نام ہے کلام پاک, کلام اللہ, اللہ کا کلام ہے. یہ کلام میں اللہ تعالی نے جو بتاتا ہے یہ نور ہے. چند لوگوں کا اختلاف بھی ہے یہ امانت کے بارے میں, اللہ تعالیٰ جو امانت عرض کیا ہے وہ امانت کس چیز کو بولتے ہیں, قرآن کو بولتے ہیں یا خلافت کو بولتے ہیں. اللہ تعالیٰ نے بہرحال یہ امانت انسان قبول کر دیا ہے, اس کو کما حق ہو ادا کرنے سے جہالت میں بیٹھ گیا. وہ ادا کرنے کی وجہ سے اپنے آپ کو ظلم بھی کر دیا. اللہ تعالی نے اس کلام پاک کو 23 سال میں حضرت اکرم صلی اللہ علیہ وسلم پر نازل کیا ہے. تو ہر چیز کی کلام اللہ کا نور ہوتا ہے, نور اللہ کے تجلیات کا حامل ہوتا ہے. عائشہ صدیقہ رضی اللہ تعالی عنہ حضور صلی اللہ علیہ وسلم کی جو گود میں لیٹے رہیں گے جب وحی نازل ہوتا ہے, عائشہ صدیقہ رضی اللہ تعالی عنہ نے فرمائیں گے یہ وزن کی وجہ سے مجھے برداشت نہیں ہو سکتا, اتنا پر نور تجلیات ہے اللہ کے کلام. حضور اکرم صلی اللہ علیہ وسلم کے زمانے میں قرآن
ایک شکل میں ایک مجموعہ نہیں تھا، سورتوں کا چند پارا کا ایسے ہی تھا. عثمان غنی رضی اللہ تعالیٰ عنہ کے زمانے میں اکٹھا کر کے ایک مجموع ایک کتاب کی شکل دی گئی ہے. تب تک حضور اکرم صلی اللہ علیہ وسلم کے زمانے میں قرآن یہ کتاب کی شکل میں شامل نہیں تھا. جو ہے یہ کلام اللہ یہ ایسی نور ہے. ہر یہ اللہ تعالیٰ نے یہودیوں میں بھی نصرانیوں میں بھی اس کے حفظ کرنے والا ہے، لیکن اس کے کما حق کو سمجھنے کی توفیق اللہ تعالیٰ نے جس کو دیتا ہے وہ ایمان والوں کو دیتا ہے. ایمان والوں ہی اس کو صحیح طور پر سمجھ سکتا ہے، اس کو سمیع اس کا صحیح طور پر اس کا نور حاصل کر سکتا ہے. نور پانے کے لیے ایمان شرط ہے. کیونکہ حضور اکرم صلی اللہ علیہ وسلم کے مجلس میں منافقین بھی اور منافقین بھی تھے. جو حضور صلی اللہ علیہ وسلم پر جو بھی وحی نازل ہوتا ہے وہ لوگ بھی دیکھتے ہیں. اللہ تعالیٰ ان لوگوں کو صحیح سمجھ نہیں دیتے کیونکہ وہ منافقانہ زندگی ہے، وہ منافق لوگ ہیں. مشرکین بھی تھا جب وحی نازل ہوتا ہے حضور اکرم صلی اللہ علیہ وسلم کے زمانے میں، مشرکین کی کان پر بھی یہ قرآن کا کلام اللہ تو سنے ہیں لیکن صحیح سوچ پر سمجھنے کا وہ نور پر اللہ کے تجلیہ کو حاصل کرنے کا توفیق لوگوں کو نہیں ملا. اس پانے کے لیے اور حضرت جی نے فرمایا کہ یہودیوں میں بھی ایسے لوگ ہوتے ہیں جو ریاضت کے در پر مجاہدہ کر کے آسمان تک جانے والے ہیں، لیکن جاتے ہیں وہاں کے اندر جانے کا اجازت نہیں ملتا کیونکہ ادھر آسمانوں کو طے کرنے کے لیے حضور اکرم محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم پر ایمان لانا شرط ہے. انہیں کے ذریعے سے، انہیں کی نور کی، انہیں کی جو بتایا ہوا راستے پر چلنے والوں کے لیے تو آسمانوں کو طے کرنا آسان ہوتا ہے، ایمان شرط ہوتا ہے. لیکن بندوں میں ایسے بھی غیر مسلموں بھی ایسا ریاضت کرتے ہیں، مجاہدہ کرتے ہیں تو آسمان تک، پہلے آسمان تک جانے کا قوت رکھتے ہیں لیکن جانے کا ان کا راستہ نہیں ہے. اس لیے ہم لوگوں سے گزارش ہے ایمان صحیح طور پر لانا اور روح کو قوت حاصل رکھنا، قوت پانے کے لیے یہی ذکر سلسلے کی ضرورت پڑتا ہے. یہ روح جو ہے جس طرح قوت پائے گا، نور پائے گا، یہ سلسلہ کا یہی نام ہے جو روحوں کو طاقت دینے کے لیے جو کیفیات ہے، جو طریقہ ہے، وہ طریقہ ہمارا طریقہ ہے. اس لیے ہمارے سلسلے میں اہم چیز ہے روحوں کو طاقت دینا، روحوں کو کیفیت حاصل ہونا، روحوں کو طاقتور بنا کے آسمانوں پر طے ہونے کے لیے اس کو اہلیت دینے کے لیے یہ سلسلے میں ہم ریاضت کرنا بہت ضروری ہوتا ہے. ہمارا ذکر اذکار کا اہم چیز یہی ہے، مقصد بھی یہی ہے، ہمارے روحوں کو طاقت دینا، اس کا اہلیت بنا دیں جو آسمانوں پہ طے ہونے کے لیے اور پرواز ہونے کے لیے، منازل صورت حاصل کرنے کے لیے ذکر اذکار کا اور روحوں کو طاقت دینے کے لیے اذکار کا اور ضروری پڑتا ہے. وَيَتُوبُ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ وَالْمُؤْمِنَاتِ، جو بھی بندہ ہے اپنے آپ ہے، اپنے آپ کی ہے سرف تبادل سے اللہ تعالیٰ کے یہاں جو مغفرت چاہتا ہے، معافی چاہتا ہے، اللہ تعالیٰ کو مغفرت دینے والا ہے. ایک واقعہ بھی حضرت جی نے سنایا، ایک کعبۃ اللہ کے پاس ایک انسان، ایک بغداد کے ایک بندہ ایسے رو رو کے
اللہ تعالیٰ کے ہاں توبہ کر کے بے ہوش ہو کے پڑھ دیا. جانے والے آنے والے تو گزرتے ہیں, لیکن مکہ معظمہ تو کعبۃ اللہ کے اندر جو بھی انسان بے ہوش ہو جاتا ہے, تب اس کا زمانے میں ایسی ایک معاملہ تھا جو بے ہوش ہو کے نیچے گر پڑتے ہیں ان کو نہیں چھیڑتے. ویسے ہی ایک انسان ہے اللہ تعالیٰ کی توبہ کرتے کرتے رو کے بے ہوش ہو گئے ہیں, پھر وہ آدمی کون ہے تو دیکھے تو وہ محی الدین عبدالقادر جیلانی صلی اللہ علیہ وسلم. انسان اپنے پچھلے جو گناہیں جو کر دیا ہے اس پر اللہ تعالیٰ کے یہاں تو توبہ مانگے, معافی مانگے, اللہ تعالیٰ بے شک توبہ قبول کرنے والا. حضرت رحمۃ اللہ علیہ فرماتے ہیں محی الدین عبدالقادر جیلانی رحمۃ اللہ علیہ کا مقام, ان کا کیفیت ایسا ہے, ان چاہے حضرت نے ارادہ کرے تو قبر سے زندہ انسان اٹھ کر آ سکتے, ان کا کیفیت ایسا تھا. لیکن ان کی حالت اللہ تعالیٰ کے ہاں جو توبہ مانگے, ان کا حالت ایسی تھی جو بے ہوش ہو کے گر پڑتے ہیں. اللہ کے ہاں تو مغفرت, ہر انسان ہمارے زندگی میں جو بھی غلطیاں ہو گئی ہیں اس پر اللہ تعالیٰ کے ہاں ہم معافی مانگنا ہے اور توبہ کرنا ہے. توبہ سے انسان پاک ہو جاتا ہے, اللہ کا نور پانے کا لائق وہ اس کا اقلیت اس پر بنتا ہے. مالک رحمۃ اللہ کی علیہ جو اپنی کتاب معطا امام مالک جو ایک تعلیف کیے ہیں اس کو حدیث کے فن میں, ہر روز نبی اکرم صلی اللہ علیہ وسلم کے اندر منام میں جو صلی اللہ علیہ وسلم کے دیدار نصیب ہوئی, اللہ نبی صلی اللہ علیہ وسلم نبی اکرم صلی اللہ علیہ وسلم کی دربار میں وہ کتاب ہی قبول ہوئی اللہ تعالیٰ کی. اور ان کے سکرات میں توبہ کر کے ایسے روئے امام مالک رحمۃ اللہ کے لیے, کیونکہ ایک انسان اللہ تعالیٰ قبول کرے تو انسان کا توبہ قبول کر چکا ہے تو وہ کامیاب ہو جاتا ہے. اور ایک واقعہ حضرت جی نے سنا ہے, محی الدین عبدالقادر جیلانی رحمتہ اللہ علیہ ان کے ایک مرید کا واقعہ ہے. بہت بڑا عالم دین بھی تھے اور اچھا بلند مرتبہ والا بھی تھے. ان کے ایک دن سکرات کی حالت میں شیطان آ کر مناظرہ کرتا ہے. شیطان کا ایک چال ایسا ہے جو انسان جس میں ماہر ہوتا ہے, جو جس چیز میں ماہر ہے وہی چیز کو رکھے اس کو کیا بولتے ہیں اس کو گراتا ہے, گرانے کی کوشش بھی کرتا ہے. بہرحال وہ مرید عالم دین ہے, وہ خدا کی بہداریت پر مناظرہ کرنا شروع کرتا ہے. کر دیا, اللہ کے ایک نہیں ہے. یہ عالم دین سکرات میں شیطان کا دلیل دینے بھی شروع کر دیا, وہ دلیل بھی توڑ دیا. دوسرا ایک دلیل پیش کرتے, اللہ ایک ہی ہے, شیطان اس کو توڑ دیا. ایسے ننانوے دلائل کو اللہ کے خدا کی وحدانیت کا جو دلائل پیش کرتے کرتے وہ ننانوے دلائل کو توڑ دیا. شیخ مشائخ حضرت محی الدین عبدالقادر جیلانی رحمۃ اللہ علیہ چاشت بننے کے لیے اس پر غسل کرنے میں بیٹھے, تب پانی میں یا حال میں پورا معلوم ہو گیا. تب حضرت شیخ نے پانی مار کے قل ھو اللہ احد, یہ مرید بولو اللہ ایک ہے,
تب حضرت محی الدین عبد القادر جیلانی رحمۃ اللہ علیہ کا جو پانی سے مارنے کے وہ تجلیہ تھی, پانی سے شیطان بھاگ گیا, وہ مرید کا آخر حالت میں وہ ایمان سلامت سے تھے, یہ دنیا سے رخصت ہونے کا توفیق ملا. یہ ایسے ہی جو ایسے واقعات ہیں آج کل ٹیکنالوجی جو اس کو ثابت کرتے ہیں, ایسے کیسے معلوم ہوگا؟ شیخ ایک طرف ہے, مرید ایک طرف ہے, مرید کا حال شیخ کیسا معلوم ہوگا؟ آج کل کا ٹیکنالوجی آج انکار کرنے والے کوئی بھی نہیں رہے گا, کیوں کہ دنیا میں کہیں کی ایک طرف میں لائیو میں ٹیلی کاسٹ کرتے ہیں, دوسرے کی ایک کونے سے دوسرے کونے میں جو ہوتا ہے وہ دیکھ رہتا ہے لائیو پروگرام, ایسا آن لائن پروگرام بہت ہوتا ہے. ایسی ہے یہ بدن جو ہے یہ اصل نہیں ہے, روح اصل ہے. یہ روح میں اللہ کا روح تجلی آتی باری, اللہ کی کوئی روشنی, یہ روشنی پانے کا جو لائق وہ اہلیت جو بنانے کا یہ ذکر اذکار کا اہمیت رکھتا ہے. ہمارا سلسلے میں اہم چیز کا اہم سبق یہی ہے, روح منور ہو جانا, روح منور ہو جانا, روح روشنی پانا. یہ روشنی پانے کی وجہ سے ایک استطاعت کی صلاحیت پیدا ہوتا ہے جو مناظر طے کرنے کر سکے. اس لیے یہ روح کو منور ہونے کے لیے, نور روشنی پانے کے لیے ذکر میں آپ زیادہ زور دینا پڑے. حضرت موسیٰ علیہ السلام خدا کے دربار میں یا اللہ اپنے آپ کو دکھا دے, ربی ارنی اندر لئی, اللہ تعالیٰ نے فرمایا میرے دور سے ایک حصہ چھوٹا تھوڑا سا حصہ یہ پہاڑ میں اترتا ہوں, وہ دیکھنے کا آپ استطاعت ہے تو مجھے آپ مجھے دے سکتے, لیکن پہاڑ توڑ توڑ کر دو. ہمارے سلسلے کا مقصد یہی ہے جو انسان کے اندر اللہ تعالیٰ نے جو امانت کے طور پر جو روح دیا ہے وہ بے پناہ روح اس کو طاقت دینے کا یہ سلسلہ ہے. اس کے لیے ہر انسان کا اپنے آپ اپنے روح کو طاقت کر کے ذکر اذکار میں طاقت کر کے روشنی بنا کے مناظر طے کرنے کا حیثیت رکھنے کا کوشش کرے. یہ مراقبہ کیا چیز ہوتا ہے؟ یہ مراقبہ کہاں سے کس سے شروع ہوا؟ مولانا بتائے تھے معراج, جو معراج میں جو بھی دیدار میں حضور اکرم صلی اللہ علیہ وسلم کی جو بھی دیدار کر کے ہم کو بتائے, یہ تو مراقبہ کا دلیل دیکھتا ہے. اللہ تعالیٰ نے قیامت کے بارے میں بھی جو بھی ہونے والا چیز ہے اللہ تعالیٰ نے ہر چیز کو قلم بندی کر دی, چپل قلم. اللہ تعالیٰ نے قرآن میں بہت سارے صورتوں میں بھی قیامت کی جو بھی چیزیں ہیں پورا بتا دیا, آسمان کیسے رہے گا اور زمین کیسے رہے گا, پہاڑ کیسے رہے گا, یہ پوری ساری کی ساری چیز اللہ تعالیٰ نے قرآن کا آیت کریمے کی وجہ مسائل سے ہم کو بتا دیا ہے. یہ سلوک حضور اکرم صلی اللہ علیہ وسلم کی طرف سے, انہی کے طرف سے شروع ہوتا ہے. ہمارے یہ سلسلے میں سب لوگ خادم ہیں, حضور اکرم صلی اللہ علیہ وسلم ہی شیخ ہیں, ہمارے جو مشائخ ہیں ان کے وہ لوگ خلیفے ہیں, خلیفے خلفائے حضرات ہوتے ہیں. ہم لوگ سلسلے کے خادم ہوتے ہیں, سلسلے کے لیے ہمیں کوشش کرنا اور یہ سلسلے کے یہ ذکر اذکار کا دعوت پوری دنیا میں لے جانا ضروری ہوتا ہے. حضور اکرم صلی اللہ علیہ وسلم کے دربار نبوی میں ہر ایک انسان کو حاضری دینے کے لیے کوشش کرنا ہے. جو بھی انسان اس سے محروم ہوتا ہے ان لوگوں کو دعوت کر کے دربار نبوی میں وہ حاضری دینے کے لیے ہمیں بھی کوشش کرنا ہے دعوت کی وجہ سے.
இஸ்லே ஹை ஹமாரே ஹர் ஜிக்ர கி ப்ரோக்ராம் மே ஆகிர் மே ஷகரே முபாரக் கா படா ஜாதா ஹை. உஸ்கி வஜஹ் யே ஹை ஷகரா மே ஜோ பி ஹமாரே மஷாயிக் கி நாம் லியா ஜாதா ஹை தப் மஷாயிக் கி தவஜ்ஜுஹ் வோ ஜிக்ர ஆதமி பர் படதா ஹை. ஹர் ஏக் தின் ஹாஜ்ரி தேனே மே ஏக் ஜாகிர் ஜிக்ர கர்னே கே பாத் ஆகிர் மே ஜோ மஷாயிக் கே மஷாயிக் உன்கே ஜோ நாம் லேதா ஹை வசீலே கர்கே பி ஹுர்மத் ஏ இலாஹி ஹுர்மத் ஏ ஹஜ்ரத் முஹம்மத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வைசே ஹி போல்தே ஹி உன்கே கப்ர முபாரக் சே ஹர் ஏக் மஷாயிக் ஜோ ஹை வோ ஜாகிர் பர் தவஜ்ஜு தேதே. ஏக் தின் சக்ராத் கி ஹாலத் மே ஜிஸ்கா உஸ் தின் மஷாயிக் கி தவஜ்ஜு பர் ஹுஸ்ர் ஹோதா ஹை. சக்ராத் கி ஹாலத் மே உன்கோ குஜாரிஷ் மே ஹை ஔர் ஃபரிஷ்தோ பர் யே ஹமாரா சில்சிலே கா ஆத்மி ஹை ஆத்மி ஹை தரா ரஹமத் பத்தா உஸே சுனு கரோ ஐசே ஹி உன்கே பி குஜாரிஷ் ஹோதா ஹை. இஸ்லியே ஜோ ஹை யோ சூஃபியே கிராம் கே ஜோ காம் ஹை உன்கா கிதமத் ஹை ரூஹோ கோ முனவ்வர் கர்னே கே லியே ஹர் இன்சான் இன்சான் கி இஸ்லாஹ் ஹோனே கே லியே கோஷிஷே கர்தே ரஹதே ஹை உன்கே லியே ஜோ மெஹனத் கே கர்தே ரஹதே ஹை. அல்லாஹ் தஆலா நே ஜோ இன் பந்தா கோ மகாம் ஜோ மனாசிப் மராக்கபா கி ஜோ சபக் ஹோதா ஹை வோ அப்னே ஆப் சபக் கோ புக்தா கரே பக்கா கரே ஔர் ரூஹ் கோ முனவ்வர் கரே ذکر اشعار میں استقامت سے مسلسل اپنے اعمال کرتے ہیں. جو آج کل جو ہے یہ اصلاح کے کام میں لگے ہوئے ہوتے ہیں اس پر یہودیوں نے ایک سازش کر کے یہ لوگ قبر پرست ہوتے ہیں ایک سازش کرتے ہیں ایسا نام ایک لفظ بنا کے یہ لوگ قبر پرست ہیں حالانکہ قبر پرست نہیں ہے. اصلاح کرنے میں اتنے کتنی ضرورت ہے انسان کو. انسان جو اللہ تعالیٰ نے جو نفیس روح کو پاک بنا کے دیا ہے وہی پاک حالت میں اللہ تعالیٰ کے دربار میں ہم جانے کی ضرورت پڑتا ہے. حضور اکرم صلی اللہ علیہ وسلم اور بھی مولانا یہ بہت یہ زور دے کے اللہ کے ہر مخلوق کو قدر کرو. کسی بھی مخلوق وہ انسان بھی ہو چاہے انسان غیر انسان بھی ہو حیوانات بھی ہو ان کو نیچے نظر سے نہیں دیکھو. نیچے نظر کا مطلب ذلیل نظر سے نہیں دیکھو. ہر انسان کی قدر اللہ کے مخلوق پر ہر مخلوق کے ساتھ عزت کے ساتھ برتاؤ کرو. ہر مخلوق کی قدر کرو. ایک بار دربار نبوی میں حضرت علی رضی اللہ عنہ نے داخل فرمایا تب پورے مجلس میں صحابی رسول بیٹھے تھے. حضرت علی رضی اللہ عنہ تشریف لے کے بیٹھنے کا جگہ نہیں. حضور اکرم صلی اللہ علیہ وسلم اشارتاً کنایتاً فرمائے دیکھو آپ کے پیچھے اللہ کا جو نیک بندہ ہے حضور اکرم صلی اللہ علیہ وسلم پیار صحابی ہے انہوں نے آئے ہیں ایسے کر کے بولنے میں اشارتاً بولنے میں وہ اشارہ کو ابو بکر صدیق رضی اللہ عنہ نے سمجھ کے اپنے جگہ میں جوڑی یہ کر کے علی رضی اللہ عنہ کو بٹھایا. ہر سلسلے کی آج ساتھی کے ساتھ ایسی بات کرو تو ان کا عظمت کا قدر کر کے بات کرو. برے نظر سے نہیں دیکھو. ذلت والا باتوں کو مت کرو. ہر ایک انسان سے قدر سے بات کرو. یہ بہت بڑی چیز ہے. اللہ تعالیٰ نے جو اپنے عمل میں جو عمل قبول کرے گا جس عمل سے ایک انسان وہ ان کا مرتبہ بھی بلند ہو جاتا ہے. چند عمل سے اس کا مرتبہ اور نیچے بھی ہو جاتا ہے. انسان کو نہیں معلوم ہے
இஸ்லே பூத் ஹோஷியார் சே ஹர் ஏக் ஆத்மி ஹர் ஏக் மஹ்லூக் கா கதர் கர்கே பாத் கர்னா பஹுத் ஜரூரி ஹே. அப்னே ஆப் கோ இஸ்லாம் நஃப்ஸ் பர் கியால் கரோ. ஆப் மிசால் கே தௌர் பர் ஆப்கே கர் மே ஆப் கானே கானே கே பாத் அப்னே பேட் கோ பீ சாஃப் கர்னா, அப்னா பீவி பூல் ரஹே தோ வோ பேட் ஆப் சாஃப் கரோ. இஸ்மே கோயி கல்தி நஹீ ஹே. ஹமாரே அர்த கிரத் ஜோ ஆஸ் பாஸ் ஜோ ஹே உஸ்கோ சாஃப் சுத்ரே ரக்னே கி கோஷிஷ் கரோ, கிதமத் கே கல் கரோ. கியூன்கே ஜோ ஹமாரே அந்தர் ஜோ அல்லாஹ் கா நூர் ஹே, தஜல்லியாத் பாரி ஹே, பரக்கத் நுபுவத் ஜோ ஹுஜூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கி ஜோ பரக்கத் ஹாசில் கியே ஹே, யே நூர் கோ சாரி துன்யா மே லே ஜானே கே லியே கோஷிஷ் கரோ. ஹர் ஏக் இன்சான் கோ யே ஹமாரா சமஜ் கே இன்ஷாஅல்லாஹ் தாவத் கர்கே ஹர் ஏக் இன்சான் கோ ஜோ பீ அப்னே ஆதமி ஸே ஜோ ஆப்கே ஜோ தோஸ்தே ஹோதே ஹே ஔர் திஜாரத் கே வகைர ஸே ஜோ லோக் ஹோ ஆப் பேச்சல் ஹோதே ஹே சப்கே பாஸ் யே சில்சிலா கா யா ஜிக்ர கா தாரஃப் கராவோ தாகே ஹர் இன்சான் கா ஜோ இஸ்லாம் ஹோ ஜாயே. இன்ஷாஅல்லாஹ் ஆப் 10 ஆதமி கோ தாவத் கர்தே உன்மே ஸே சாயே அல்லாஹ் ஜானே ஏக் ஆதமி குதுப் ஹோ சகே உன்கி வஜே ஸே அப்னே ஆப் ஜோ தாவத் கரேகா நா உஸ்கா பூரா ஜிந்தகி இன்ஷாஅல்லாஹ் ஆகர் கா ஜிந்தகி பீ காமயாபி ஹோ ஜாயே. இஸ்லியே தாவத் மே கியால் கர்கே ரோஜ் ரோஜானா அப்னே அமல் கே சாத் தாவத் பீ தேதே ரஹோ. ஔர் ஏக் அஹம் சீஸ் ஹம் பஹுத் தவஜ்ஜோ தேனே கி ஜரூரத் படதா ஹே, ஜோ பி ஆப் சீஸ் கரீதே ஹே, ஜோ பி சீஸ் கரீதே ஹே வோ ஜிஸ் ஜிஸ்ஸே ஆப் கரீதே ஹே வோ கியால் கரோ. ஜோ துஷ்மனானே இஸ்லாம் ஜோ ஆப் உன்ஸே பயிர் கரதே ஹே கரீதே ஹே ஆப் தேனே வாலா ஜோ சீஸ் ஹே வோ இஸ்லாம் கே கிலாஃப் வோ முஸல்மான் கே கிலாஃப் ஜ இஸ்தேமால் உன்சேஸ்லாம் கோகோகோலா மௌலானா மிசால் தியா ஆப் கோகோ கோலா கே லியே ஜோ பைசா கோ தேகே லே கே வோ பலஸ்தீன் கே முஸல்மான் கோ பாந்தே கே லியே ஏக் கோலி தேனே கே பராபர் ஹோதா ஹே ஔர் புந்தூக் கே ஏக் கோலி ஹோதா ஹே ஹமாரா முஸல்மான் ஜோ பாயி ஹே உஸ்கா மார்னே கே லியே ஆப் மதத் கர்தே ஹே. இஸ்லியே ஹர்கிஸ் ஆப் யே ஜியாதா ஜோர் தேகே கியால் தவஜ்ஜோ தே ஆப் ஜோ பீ கரீதே ஹே ஜோ பீ துகானே மே ஜோ பீ தாஜ்தார் தாஜிர் ஸே ஜோ கரீதே ஹே வோ கியால் கரோ ஆப்கே பைசா துஷ்மனான இஸ்லாம் துஷ்மன் முஸல்மானோ கே துஷ்மன் பர் நா ஜாயே தாகே வோ நஃபா ஸே வோ இஸ்லாம் உடானே கே லியே வோ முஸல்மான் கி பரேஷானி கர்னே கே லியே வோ மதத் நா ஹோ சகே. இஸ்லியே ஐசே ஆத்மி ஸே ஆப் லேன் தேன் காரோபார் கர்னே மே ஆப் பஹுத் தவஜ்ஜோ தேகே தே. அல்லாஹ் தஆலா நே ஹம் சப்கோ ஜோ இஸ் இமாம் பர் ஜ குர்பானியா தேக்கே இஸ்மா ஷாமில் அல்லாஹ் தாலா பரப்பூர் காமயாபி அல்லாஹ் தாலா பரப்பூர் மதத்தி கரே காமயாபி இன்ஷா தீன் துன்யா கி காமயாபி அதா கரே. ஜோ பி இன்சான் ஜோ பி ஹமாரா சிலசிலே கே சாத்தி பஹுத் சாரே அஸ்பாப் கி வஜே ஸே நா ஆ சகே அல்லாஹ் தாலா உன்கி பி அல்லாஹ் தாலா நே தௌஃபீக் அதா ஃபர்மாயே. அல்லாஹ் தஆலா ஹம் சப்கோ மர்தே தம் தக் இஸ் சிலசிலே மே இஸ்திகாமத் கே சாத் இஸ்திகாமத் கே சாத் ஜிக்ர கர்னே கா தௌஃபீக் அதா கரே. மௌலானா நே ஜோ கபி பி ஐசே துஆ ஃபர்மாதே ஹே யா அல்லாஹ் முஜே இஸ்திகாமத் தே யா அல்லாஹ் மேரே ஹிஸ்ஸா ஜப் தக் இஸ் சிலசிலே மே ரத்தா ஹே தப் தக் முஜே ஜிந்தா ரக் ஐசே ஜிந்தகி வனா யே நூர் ஜோ பி நூர் ஹாசில் ஹோதா ஹே யே ஓலி வழி கல்வி இஸே தம்பி போல்தே
کہ وہ نورانی چیزیں آسمات ہیں. اللہ تعالیٰ نے یہ مرتے دم تک کرنے کے لیے استقامت کی دعا کرتے رہے. استقامت کے ساتھ ہم سب کو عمل کرنے کا اللہ تعالیٰ نے توفیق عطا کرے. واخر دعوانا الحمدللہ رب العالمین. السلام علیکم. تیسرا کلمہ استغفا، دوسرا کلمہ درود شریف پڑھیں، مونرام کلمہ استغفا، رنڈاو کلمہ درود شریف. سبحان اللہ والحمد للہ ولا الہ الا اللہ اللہ اکبر ولا حول ولا قوۃ الا باللہ العلی العظیم. استغفر اللہ ربی من کل ذنب وخطیۃ واتوب الیہ. اشہد ان لا الہ الا اللہ واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. سلسلہ نقشبندیہ ویسیہ کی طرف سے آپ کو بیعت کیا گیا اور فیض عطا کیا گیا، آپ لوگ قبول کرتے ہیں. سلسلہ نقشبندیہ ویسیہ طرف سے
பைய செய்யப்படுகின்றது, அதனுடைய ஒளிவரை கல்வி உங்களுக்கு அளிக்கப்படுகின்றது, அதை கபூல் செய்கின்றீர்களா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. اللهم رب قلوبنا نور معرفة الإيمان. اللهم رب قلوبنا نور معرفة الإيمان. اللهم رب قلوبنا نور معرفة الإيمان. إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم فمن نقص فإنما ينقص على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.